ஆனந்த யாழை மீட்டுகிறாள் என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதிய கவிஞர் நா.முத்துக்குமாரின் முதலாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் நா.முத்துக்குமார் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலமானார். இது தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவரது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தங்க மீன்கள், சைவம் ஆகிய படங்களில் இவர் எழுதிய பாடல்களுக்கு தேசிய விருதுகளை பெற்றார். மிக எளிய நடையில் இவர் ஏராளமான கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார். பட்டாம்பூச்சி விற்பவன், நியூட்டனின் 3ஆம் விதி கவிதை தொகுப்புகள் மிகவும் பிரபலம். உறவுகள் குறித்து ஆனந்த விகடனில் வெளிவந்த அணிலாடும் முன்றில் என்ற தொடர்கதையை எழுதினார். தற்போது அவர் இந்த மண்ணில் இல்லாவிட்டாலும் அவரது கவிதைகளும் பாடல்களும் நீக்கமர நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மயிலாடுதுறை குத்தாலம் அருகே ONGC குழாய் 4வது முறையாக உடைந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதியில் 50க்கும் மேற்பட்ட எண்ணெய் கிணறுகள் உள்ளன. குத்தாலம் அருகே மாதிரிமங்கலத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ONGC சார்பில் கச்சா எண்ணெய் குழாய் அமைக்கப்பட்டது. தற்போது அடிப்பகுதியில் உள்ள வாய்க்கால் அருகே 3 அடி ஆழத்தில் உள்ள பைப்பில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் கசிந்து வெளியேறுகிறது. இதை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்து அந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். கதிரமங்கலத்தைப் போல இந்த பகுதியிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். வெளியூர்களிலிருந்து அந்த பகுதிக்கு யாரையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே மாதிரிமங்கலத்தில் 3 முறை எண்ணெய் குழாய் உடைந்துள்ள நிலையில் இது 4வது முறையாகும். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இண்டியா தமிழ்.